அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி டியூஸ்டே. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குது. பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோமாவில் பிளாக் ஃப்ரைடே சேல் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது, எதுலலாம் ஆஃபர்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். வாட்ஸ்அப்பில் ஃபைனலாக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் வந்திருக்கு, அதுவும் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ் அந்த டூ ஸ்கோர்ஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. எல்லாம் பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 980 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். சேல் அப்படின்னு சொன்னாவே ஃப்ளிப்கார்ட் அமேசானில் தான் எப்போவுமே பெஸ்ட் ஆஃபர் டீல்ஸ் எல்லாமே கொண்டு வருவாங்க. பட் அவங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இப்போ குரோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் நிறைய ஆஃபர்ஸ் டீல்ஸ் கொண்டு வராங்க. அடுத்ததாக இவங்க கொண்டு வர போகிறது குரோமாவுடைய பிளாக் ஃப்ரைடே சேல் 2022. குரோமாவில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நேரில் போய் பார்த்து கூட வாங்குற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்க்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ இங்கே வந்து சேல் என்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நவம்பர் 18th அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ நவம்பர் 18th அன்னைக்கு வருது. அகெயின் மிட் நைட் சேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12 AM சேல் ஸ்டார்ட் ஆகலாம். இங்கே மேஜர் ஆஃபர் என்ன இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்புக் அப்புறம் ஐஃபோன் டிவைசஸ், அதாவது ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் தான் மெயின் ஆஃபர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும்னா இந்த சேலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். அகெயின் வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இவங்க ரிவீல் பண்ணும்போது நான் டெக் அப்டேட்டில் ஒன்று ஒன்றா கவர் பண்ணுறேன். குரோமாவுடைய பிளாக் ஃப்ரைடே சேல் நவம்பர் 18th ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தெரியுது. வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷமே மல்டி டிவைஸ் சப்போர்ட் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது ஒரே நம்பர் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு டிவைஸ்லையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து லிங்க் டு டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. இதில் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரே வாட்ஸ்அப் நம்பரை வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இப்போது பீட்டா இமேஜஸ் வந்து ரிவீலாக இருக்குது. ஸோ நீங்கள் பீட்டா யூசர்ஸ் அப்படின்னா இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாருக்கும் இந்த அப்டேட் வரும். ஸோ லிங்க் யுவர் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ எல்லாருக்கும் ஹைலைட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. தற்சமயம் இது குளோபலில் தான் ரிவீலாக இருக்குது. ஸோ உங்களுடைய இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன், செகண்டரி ஸ்மார்ட் ஃபோனும் வந்து அதே மொபைல் நம்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மல்டி டிவைஸ் சப்போர்ட் அப்படின்னு போன வருஷம் இவங்க அனௌன்ஸ் பண்ணது வந்து இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக இவங்க கொண்டு வர்ற மாதிரி தெரியுது இந்த அப்டேட் பார்க்கும்போது. விஎல்சி மீடியா பிளேயர் உங்களில் எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் கொஞ்ச நாள் முன்னாடி இதை பேன் பண்ணியிருந்தாங்க, இப்போ மறுபடியும் இதை அன்பேன் பண்ணியிருக்காங்க. எஸ், விஎல்சி மீடியா பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73 மில்லியன் மேலே டவுன்லோட் இருந்தது. இது வந்து டேட்டா பிரைவசி அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோர் எல்லா இதுலேருந்தும் இதை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நமக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை அன்பேன் பண்ண தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிஸ்டேக்னால நடந்தது அப்படிங்கிறது கவர்மெண்ட் தரப்புலேருந்து. பட் இன்டர்நெட் ஃப்ரீடம் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது IFF அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து விஎல்சி மீடியா பிளேயர் வந்து ஒரு ப்ராப்பரான வெப்சைட், நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த இஷ்யூவை மறுபடியும் இவங்க வந்து என்னன்னு பார்த்து சரி பண்ணி இப்போ இந்தியாவில் அன்பேன் பண்ணி இது அவைலபிளாக இருக்குது. ஸோ விஎல்சி மீடியா பிளேயர் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விவோடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் விவோ X90 சீரீஸ் நவம்பர் 22 சைனாவில் லான்ச் ஆக போது. ஏற்கனவே லான்ச் டீசர் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபீச்சர்ஸ் ஒன்று ஒன்றா ரிவீல் பண்ணுவாங்க இல்லையா, நிறைய டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. லேட்டஸ்ட்டாக வந்து இதோட கலர் வேரியன்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க, அதோட ஸ்டோரேஜ் வேரியன்ஸும் தெரியுது. ஸோ எப்போ மாதிரி மூணு ஸ்மார்ட் ஃபோன், விவோ X90, 90 ப்ரோ அண்ட் 90 ப்ரோ ப்ளஸ் மூணு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இதில் 90 ப்ரோ ப்ளஸ் வந்து Snapdragon 8 Gen 2 இதில் லான்ச் ஆகலாம் தெரியுது. அதே வந்து இன்னொன்று மீடியா டெக் டைமென்சிட்டி 9200 அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சிப்செட்டில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீசர்ஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஐசி ப்ளூ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேல் ப்ளூ கலர் வேரியன்ட் கொண்டு வராங்க. ஸோ ரொம்பவே சட்டிலாக இருக்குது. இன்னொன்று ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே பிரைட்டாக இல்லை. ஸோ ரெட் கலரும் நல்லாயிருக்கு, அதோட பிளாக் கலர். ஸோ மூணு கலர்ஸுமே ரொம்பவே சட்டிலாக இவங்க கொண்டு வராங்க. அவுட்லுக் டிசைன் சொல்லவே வேண்டாம். பேக் பேனல் ஃபுல்லாகவே வந்து கேமரா மாடியூல் அப்படிங்கிற மாதிரி பெரிய கேமரா மாடியூலில் வந்து ஒரு ரிச் லுக்கோட தான் வரப்போகுது ஸ்மார்ட் ஃபோன். இங்கே ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 8GB 128, அதுக்கப்புறம் 8GB 256 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்ததாக வந்து உங்களுக்கு 12GB
வேரியன்ட் வந்து 12GB 256 12GB 512GB அப்படிங்கிற மாதிரி ரேம் ஆப்ஷன்ஸும் ரிவீலாக இருக்குது. ஸோ 4 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ், 3 கலர் ஆப்ஷன்ஸில் லான்ச் ஆகலாம் தெரியும். பிக்சல் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் ப்ரோ வேரியண்ட்டை விட இந்தியாவில் எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து லைட்டர் வேரியன்ட், அதாவது அவங்களுடைய ஏ சீரீஸ். ஏற்கனவே பிக்சல் 6A இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க, இப்போ பிக்சல் 7 சீரீஸ்னு 7A ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் இன்னும் கொஞ்சம் நல்லா லான்ச் ஆகுது. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் 6A ஒரு நல்ல அப்கிரேட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எஸ்பெஷலி மெயின் சென்சார் கேமராவில் பிக்சல் 6A வந்து உங்களுக்கு சோனியுடைய IMX386 கொண்டு வந்திருந்தாங்க, அதே பிக்சல் 7A வந்து சோனியுடைய MX787 கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பிக்சர் கிளாரிட்டி இன்னும் நல்லாயிருக்கும். அதோட டிஸ்பிளேவும் வந்து ஸ்டாண்டர்ட் 60Hz இல்லாமல் 90Hz வந்து இந்த வாட்டி கொண்டு வரலாம் தெரியுது. ஸோ சில அப்கிரேட்ஸோடு தான் பிக்சல் 7A $400 கிட்ட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. சாம்சங் S23 சீரீஸ் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் ரொம்ப நாளாக இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 3 ஸ்மார்ட் ஃபோன் எப்போ மாதிரி லான்ச் ஆகும், S23, S23+, S23 Ultra. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர் குளோபலில் லிஸ்டிங்காக இருக்குது. இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. லான்ச்சுக்கு முன்னாடி கேமரா ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்க, இப்போ ஃபஸ்ட்டு கேமரா சாம்பிளே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே கேமரா அப்படின்னு சொல்லும்போது S23 Ultra சாம்பிள் தான் ரிவீல் ஆயிருக்கு. இது 200MP சாம்சங்குடைய HP சென்சார் இருக்குல்ல, அதில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சென்சாரில் எடுத்த பிக்சரை வந்து இவங்க பிக்சலோட கம்பேர் பண்ணி இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல், அதுக்கப்புறம் S22 Ultra, இப்போ அவங்களுடைய லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப்பை விட இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா AI ஃபீச்சர்ஸ் நிறைய இதில் வரப்போது. இங்கே பிக்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் ராக் கலரில் தெரிஞ்ச மாதிரி இருக்குது, பட் உங்களுக்கு S23 Ultra வந்து என்ஹான்ஸ் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் S23 Ultra பிக்சல் அதுக்கப்புறம் ஐஃபோனுடைய 14 சீரீஸ்க்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குமா கேமராவில். இன்னைக்கு டீல் ஆஃப் த டே ஸ்மார்ட் வாட்ச், 70% ஆஃபரோட டேக் வர்வ் மேக்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. டேகுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இது 2700 கிட்ட இருக்குது, பட் அமேசானில் அதே வாட்ச் உங்களுக்கு 1599 இப்போ அவைலபிளாக இருக்குது. லான்ச் பண்ணும்போது இது 4000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க, பட் எப்போவுமே 3000 ரூபாய் ப்ரைஸில் தான் இது அவைலபிளாக இருந்தது. அந்த ஸ்மார்ட் வாட்ச் இப்போது ஹாஃப் த ப்ரைஸ் உங்களுக்கு வந்து 1599 அவைலபிளாக இருக்குது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஸ்மார்ட் வாட்சில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா சென்சார்ஸும் இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் அவைலபிளாக இருக்குது, அதோட வந்து ஹார்ட் ரேட் சென்சார், பிளட் ஆக்சிஜன் சென்சார், பிளட் ப்ரெஷர் மானிட்டர் கூட அவைலபிளாக இருக்குது. வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஆப் GPS இருக்குது, கால்குலேட்டர் இருக்குது, கேம் மோட் அவைலபிளாக இருக்குது, கூடவே ஹை ரெசல்யூஷன் டிஸ்பிளேவோட இந்த ஸ்மார்ட் வாட்ச் 1599 அப்படிங்கும்போது ரொம்பவே அஃபோர்டபுளாக இப்போ அவைலபிளாக இருக்குது அமேசானில். போக்கோ X5 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் ட்ராகன் 778+ வந்து குளோபலில் லிஸ்டிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷனும் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்தியா லான்ச்சும் ரொம்பவே குவிக்காக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்னாப் ட்ராகன் 778+ அதோட IPS LCD பேனல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லான்ச் ஆகும்போதே MIUI 14, அதாவது ஷாமியுடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ்லேயே இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ போக்கோ X5 வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கும். லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் Android 13 லான்ச் பண்ணாங்கன்னா Realme 10 Pro Plus இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி சைனாவில் தான் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகுது. November 17 அன்றைக்கி லான்ச் டேட்டோட டீசர் இவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே 10 Pro Plus உடைய அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லீக் டிசைன், கர்வ்டு டிஸ்பிளேயோடு இவங்க கொண்டு வராங்க. ஒரு கிளிட்டரி ஒயிட் ஃபினிஷில் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஹுவாவி ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து இதோட அந்தத்து ஸ்கோர்ஸ் ரிவீலாக இருக்குது, 5,29,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியா டெக் டைமென்சிட்டி 1080 லான்ச் ஆகுது. ஸோ 5,29,000 அப்படிங்கும்போது வந்து ஏற்கனவே ரியல்மி 9 Pro Plus இருந்தது இல்லையா, மீடியா டெக் டைமென்சிட்டி 920, அதுலேருந்து ஒரு மைனர் அப்கிரேடோட தான் பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ரியல்மியுடைய 10 Pro Plus இந்த சிப்போட முதல்ல சைனாவில், அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் இந்த மாதம் கடைசிக்குள்ளே இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியன் டீசர்ஸும் கன்ஃபர்மேஷன் டீசர்ஸ் ரிவீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததான் பேடிஎம் கவுண்டர்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம், பிக்சல் 7A கேமரா சென்சார் என்ன அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #TechnicalChennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள், வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கவுண்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் ஸ்னாப் ட்ராகன் 778+ நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க, அதில் வின்னர் வந்து ரவீந்தர். கங்க்ராச்சுலேஷன், இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு வீடியோடைய கடைசிக்கு வந்தாச்சு, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.